சூப்பராக இருந்தது. விடுதலையா பசங்களே, விடுதலை தானா, அதில் கம்பேரிசனாக இல்லை, சூப்பராக இருந்தது விடுதலை படம். பத்து தலையில் வந்து லாஸ்ட் 20 நிமிஷம் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு, விடுதலை படம் ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு. விடுதலையில் நீங்கள் பத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, என்ன கிடைக்கும்? பத்து தலை ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ப்ரோ. ஆனால் நேற்றே வந்து ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்தது, அதனால் ஓகே பார்ப்போம், நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படி தான் வந்தேன். பெருசாக ஒர்க் ஆகலை ப்ரோ, சுமாராக தான் இருந்தது படம். விடுதலை சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை, எல்லாமே பிடிச்சிருந்தது ப்ரோ. விடுதலை மேக்கிங் எல்லாம், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் செம்மையாக இருந்தது. விடுதலை வயலண்டான படம் தான் ப்ரோ, லைக் லேடிஸ்லாம் போனால் அவ்வளோ அவங்களாம் பார்க்க முடியாது. என் கூட ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பெருசாக படம் பிடிக்கல, ரொம்ப ஒரு மாதிரி ராவாக இருந்தது படம். இந்த மாதிரி மேபி பிடிக்கலாம், லைட்டாக படம் பார்க்குறவங்க சும்மா ஒரு அடி பத்து தலை பார்த்துருப்போம். விடுதலை தான் ப்ரோ நல்லா இருந்தது, ஆக்சுவலாக பாட்டாக கேட்கும்போது பத்து தலை நல்லா இருந்தது, ஆனால் பிஜிஎம்லாம் விடுதலை சூப்பராக இருந்தது. மாநாடு தான் ப்ரோ கம்பேக்கு, மாநாடு தான், மாநாடு முன்னாடி வந்துச்சு அதான் கம்பேக். நல்லா சூப்பராக சூப்பராக நடிச்சிருக்காரு எஸ்டிஆர், செம்மையாக நடிச்சிருக்காரு, அவர் மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. விடுதலையா பத்தலை ரெண்டு படம் பார்த்தீங்க? விடுதலை பத்து தலையில் வந்து விடுதலை நல்லா இருக்கு சார், சினிமா மூவி பக்காவே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், விடுதலை சூரி சார் நல்லா பண்ணியிருக்காரு சார், அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, அதில் எந்த மாற்றம் இல்லை சார். விடுதலையில் அவர் காட்சி சினிமா மூவி சீன்ஸில் வந்த எல்லா சினிமையும் எனக்கு பிடிச்சிருக்கு சார். வெற்றிமாறன் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு சார், வெற்றிமாறன் சினிமா டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, அதில் எந்த மாற்றம் இல்லை. படம் பார்க்க ஜாலியாக தான் இருக்குது சார், அதில் எந்த மாற்றம் இல்லை சார். பத்து தலை விட விடுதலை பிடிச்சது காரணம் வந்து அவர் சூரி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. பத்து தலையும் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது சார். செகண்ட் ஹாஃப் தான் அதிகமாக வராரு, ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக தான் வராரு. விடுதலை தான் ஓரளவுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன், அதில் கொஞ்சம் சிம்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் எதிர்பார்த்ததை விட, கொஞ்சம் நல்லா இல்லை நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் டிஆர் ராஜேந்திரன் சார் விட நல்லா, அவர் சன் அவர் ஃபிலிம் டைரக்டரு ப்ரொடியூசரு, சினிமா டைரக்டர் சினிமா ப்ரொடியூசரு, அவரோட சன் சிலம்பரசன் நல்லா பண்ணியிருக்காரு, அதில் வந்து மற்றபடி நல்லா இருக்குது சினிமா மூவி. ரெண்டுமே நல்லா ஓடும், ரெண்டுமே நல்லா பெஸ்ட் மூவி தான், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். விடுதலை நல்லா இருக்குங்க. அதுதான் மனசு கஷ்டமாக இருந்தால் ஒரே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிற விஷயம்னா, இந்த படத்தை பார்த்துட்டு யாராச்சும் பத்து தலையை பார்க்காம போயிருவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது. இல்லை அவனும் பார்க்கல, ஏன்னா வந்து இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. ஆமாம், அப்புறம் எல்லாருமே திருப்பி விடுதலை தான் பார்க்கணும்னு தோணுது எனக்கு. விடுதலை பார்த்தப்பறம் எல்லோரும் என்ன தான் பண்ணுவோம், விடுதலை பார்த்து போகிறோம் மச்சா, பத்தலை சி விடுதலை வந்து இது பத்தலை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற ஒரு இதுவாக இருமோன்னு ஒரு பயம் மாதிரி. ஏன்னா அப்படி எடுத்துருக்காரு படத்தை வேற வேற மாதிரி, அதனால் வந்து பத்து தலைக்கு வந்து மார்க்கெட் ரேட் கம்மியாக இருமோ ஒரு பயமாகுது. ஏன்னா அப்படி இருக்குது படம், பத்து தலை ஒன்றும் பார்க்கல, பார்த்தோன்னா அது எப்படி பார்த்தா வந்து குதிரையில் வரன்றாரு சிம்பு, 100 பேர் அடிக்கிறாங்க, 100 பேர் அப்போ தலைவர் எப்பயுமே மாசு தானே பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அடுத்த அதான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. விடுதலை வந்து பாருங்கள், நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா வந்து அதான் அவர்கிட்டலாம் சொல்லிட்டு அண்ணன்ட்டுலாம் சொன்னேன், பாய் போட்டு படுத்துவீங்களான் இருக்கு கமலாவாசல்ல பாட்டு வெயிட்டிங் வெயிட்டிங், ஏன்னா அப்படி இது உண்மையில படம் வேறு லெவல், டாப் நாச் வேறு லெவல். செஃப் வெங்கடா பக் அவர் சொல்லுவார் பாரு, டாப் நாச் அவுட் ஆஃப் த வேர்ல்ட், அதான் மூந்து பார்த்தே சொல்லிடுவார், நம்ம பார்த்துட்டே சொல்லிடலாம், பயங்கரமாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, தேங்க்யூ ப்ரோ.